அதாவது முந்திரி தோப்பில் கொலை அப்படின்னு சொல்லி வலைதளத்துல ஒரு நியூஸுங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு யாருன்னா நம்ம எம்பி அஹ் கடலூர் எம்பியோட க கொலை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல நடக்கிற கொலையும் அந்த பக்கம் வேற எங்கேயாவது இமாச்சல பிரதேசத்துல நடந்த கொலையும் இங்க கிடக்குற மீடியாக்கள் பொங்குவாங்க எதிர்கட்சிக்காரங்க பொங்குவாங்க இப்ப கூட ஊபில நடக்கிற வன்முறைய அங்க திட்டமிட்டு செய்யப்பட்டது எதிர்கட்சினால அதுக்கு இங்க அப்படியே பொங்கி ஐயோ அப்படியே உத்தம புத்திரனுங்க மாதிரி ஒரு ஒருத்தனும் பொங்கிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த உள்நாட்டுல நடந்த ஒரு தொழிலாளிய கொண்டு இருக்கிறாங்க அதுல முக்கிய குற்றவாளி ஒரு எம்பி அதுவும் திமுக எம்பி அப்படின்னு சொல்லிருக்கு இதுக்கு எவனுமே போங்கல என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல எல்லாம் வாய் அத காது எல்லாம் நவ துவாரங்களை நம்ம நித்யானந்த சொல்ற மாதிரி நவ துவாரங்களை மூடிக்கிட்டாங்களா ஏ இவங்க தேவைப்படும் போது திறந்துருவாங்க இல்லைன்னா ஒரு டிபேட் வச்சிருக்காங்களா திமுக எம்பி இந்த மாதிரி ஒரு கொலையில ஈடுபட்டு இருக்கிறாருன்னு பொள்ளாச்சி விவகாரத்துல சொல்லும் போது மாசக்கணக்கில் பேசணானுங்க இந்த ஆர்எஸ்பி மீடியான்றவங்க தான் இந்த இந்த பிரச்சனை பத்தி என்னமோ தெரியல பாஜக தலைவர் அண்ணாமலைஜி கூட சரியா அதை பத்தி விவாதமோ பெரிய இது எடுத்து பேசல இது சாதாரண விஷயம் இல்ல சாதாரண ரோட்ல போறவங்க ஒரு கொலை பண்ணிட்டு இருந்தான்னா அது ஏதோ தனிப்பட்ட முறைன்னு சொல்ல ஒரு எம்பிக்கு தொடர்புனா அதுக்குள்ள ஏதோ இருக்கு மர்மம் அந்த மர்மத்தை வெளியே கொண்டாடணும் அது வந்து இது வரைக்கும் அவரும் அண்ணாமலைஜி கூட பேசாம இருக்காரு மீடியாங்க எதுவுமே பேசல இன்னைக்கு முதல் முதல்ல சிங்கம் பாகுபலி சிங்கம் அங்க இந்த கொலையை பத்தி பேசியிருக்காரு அவர் வந்து இந்த கொலைக்கு பின்னணி என்ன இருக்கு இந்த கொலையை எதுப்படி நடந்துச்சு என்ன ஏதுன்னு அதை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை பத்தி சொல்ல போறாரு அதை சொன்ன பிற்பாடு தான் மிச்ச மீடியாங்கெல்லாம் ஐயோ அங்க யாரோ சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டு அப்புறம் ஒன்னு ரெண்டு சைடுஸ் நியூஸுங்க போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதான் சொல்றேனே இவங்க வந்து தமிழ்நாட்டு நியூஸுக்கு கிடையாது ஆள் கிடையாது இவங்க இவங்க வடநாட்டுல இருக்கிற ரேப்பு கேப்பு லிஸ்ட் எடுத்துக்கின்னு வருவாங்க ஏ தமிழ்நாட்டில் ஏதாவது ஆளு திமுகக்கு எதிராக எதாவது நடந்தா அதை எடுத்துக்கிட்டு வருவாங்க திமுக ஆளுங்கட்சிக்கு எது ஆதரவா நடக்கிறது அவங்களுக்கு உள்ள கட்சிக்குள்ள நடந்த எந்த குற்றங்களையும் வெளியே சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு என்ன மாதிரி வியாதி இருக்குதுன்னே தெரியல மேலும் மற்றவங்க சொல்றதுக்கும் மாரிதாஸ் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது உண்மை உண்மையாக வரும் ஒரு தொழில் கூட போய் கலக்காமல் வரும் இன்னை இந்த மாதிரி மாரிதாஸ் வந்து இப்பேற்பட்ட இந்த விஷயங்களெல்லாம் புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு இன்னைக்கு அதனால இன்னும் பல விஷயங்கள் இன்னைக்கு இரவு தெரியும் நமக்கு